இன்றைய பதிவில் பிளெமிங்கோ பறவைகள் பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை காணலாம். பிளெமிங்கோ பறவைகள் உயரமான இளஞ்சிவப்பு நிற பறவைகள். இந்த பறவையானது மெல்லிய கால்கள், நீண்ட அழகான கழுத்து, பெரிய இறக்கைகள் மற்றும் குறுகிய வால்களை கொண்டுள்ளது. இந்த பறவைகள் சுமார் 90 முதல் 150 சென்டிமீட்டர் உயரம் வரை இருக்கும். இவை ஒன்றாக கூடி வாழும் வாழ்க்கையில் விருப்பமுடையவை. கிழக்கு ஆப்பிரிக்காவின் பெரிய ஏரிகளில் இனப்பெருக்க காலத்தில் 1 மில்லியன் அளவிலான பிளமிங்கோக்கள் கூடுகின்றன. இப்பறவைகள் பெரும்பாலும் ஒரு காலில் நிற்பதையே நாம் காணலாம். இதற்காக பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. இப்பறவைகள் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் தனது ஆற்றலை பாதுகாப்பதற்காகவும் ஒற்றை காலில் நிற்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் சிலர் இப்பறவைகள் கால்களை உலர்த்துவதற்காக இப்படி நிற்பதாக சொல்கிறார்கள். மேலும் பலர் இப்பறவைகள் ஓய்வெடுப்பதற்காகவும் உணவுக்காக காத்திருப்பதாகவும் பல்வேறு விளக்கங்களை கூறுகிறார்கள். இப்பறவைகளின் கூடானது ஒரு ஆழமற்ற தடாகத்தில் சில அங்குலங்கள் வரை குவிக்கப்பட்ட சேற்று களிமண்ணில் துண்டிக்கப்பட்ட கூம்பு வடிவத்தில் காணப்படும். இப்பறவைகள் அதன் முட்டைகளை ஆணும் பெண்ணுமாக மாறி மாறி அடைக்காக்கின்றன. இவற்றுள் இளம் பறவைகள் வெண்மையாக காணப்படும். இந்த இளஞ்சிவப்பு நிறமானது வயதை கணிக்கவும் உதவுகிறது. பிளமிங்கோக்கள் தங்கள் இறகுகளை சுத்தம் செய்வதற்காகவே ஒரு நாளில் 15 முதல் 30% நேரத்தை செலவிடுகிறது. இளம் பறவைகள் 2 அல்லது 3 நாட்களில் கூட்டை விட்டு வெளியேறி விடுகிறது. தாய் பறவைகள் குஞ்சுகளுக்கான உணவினை நன்றாக வாயில் போட்டு அரைத்து பின் அதனை குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடுகிறது. இப்பறவைகளின் உடலில் இருக்கும் இளம் சிவப்பு நிறம் அதன் உணவில் இருந்து வருகிறது. இவை உண்ணும் உணவில் ஏராளமான கரோட்டினைடு நிறமிகள் உள்ளன. மிருக காட்சி சாலையில் வைக்கப்பட்டுள்ள பிளமிங்கோக்களின் உணவு சில நேரங்களில் அவற்றுக்கு கூடுதல் வண்ணங்களை அளிக்கிறது. ஒரு சிறப்பு சுரப்பியின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் எண்ணெய் அவற்றின் அலகுகளின் உதவியுடன் இறகுகளின் மீது பரப்பப்படுகிறது. அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் மெக்சிகோ வளைகுடா கடற்கரைகளில் உள்ள பெரிய காலனிகளில் பிளமிங்கோ பறவைகள் இனப்பெருக்கம் செய்கின்றன. பண்டைய ரோமில் பிளமிங்கோ பறவைகளின் நாக்குகள் அரிதான சுவைமிக்க உணவாக அறியப்பட்டன.